இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் உள்ள ஐபி அட்ரஸ் பற்றி பார்க்கலாம். ஐபி அட்ரஸில் முதல் இருக்கிற பார்ட் வந்து நெட்வொர்க் ப்ரிஃபிக்ஸுக்காகவும், மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து ஹோஸ்ட் நம்பருக்காகவும் அசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஐபி அட்ரஸை பைனரி ஃபார்மெட்டில் எழுதியிருக்க சைபர் தொடக்கம் 31, அதாவது 32 பிட் இருக்க ஒரு IPv4 அட்ரஸில், சைபர் தொடக்கம் 7 மட்டும், அதாவது 8 பிட்டும் நெட்ஒர்க் நம்பருக்கும், கிளாஸ் ஏயில் வந்து முதல் 8 பிட்டுக்கு நெட்ஒர்க்குக்கும், மிச்சம் 8லேருந்து அங்காள இருக்கிற பார்ட் 32 வெட்டும் மாறது வந்து ஹோஸ்ட் நம்பருக்கும் அசைன் பண்ணப்பட்டிருக்கும். கிளாஸ் ஏயில் முதல் 8 பிட், கிளாஸ் பியில் முதல் 16 பிட், முதல் 16 சைவ தொடக்கம் 15 மட்டும் நெட்ஒர்க் பாட்டுக்கு கிளாஸ் பியில் அசைன் பண்ணப்பட்டிருக்கும். கிளாஸ் சியில் முதல் 24 பிட் வந்து நெட்ஒர்க் பாட்டுக்கும் மிச்சம் ஹோஸ்ட்டுக்கும். அடுத்த கிளாஸ் ஏயில், கிளாஸ் ஏண்டா /8 போட்டிருப்பினோம், அதாவது முதல் 8 பிட் வந்து நெட்ஒர்க் பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதால கிளாஸ் ஏயில் வந்து /8 ப்ரீஃபிக்ஸ்ன்னு போட்டிருப்பினோம். அது வந்து 2 7 அடுக்கு 2 8 வந்து 2 7 2, அதாவது 126 ஐபி அட்ரஸ்ஸாக இருக்கும். கிளாஸ் நாங்கள் அதை டெசிமல் ஃபார்மெட்டில் எழுதினா 0.0.0.0, இதுதான் வந்து முதலாவது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். அதிலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி 127.0.0.0 மட்டும், இதுக்குள்ளே இருக்கிற அவளை அடங்குகிற மொத்த ஐபி அட்ரஸும் கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். அடுத்த கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து /16 ப்ரீஃபிக்ஸ் எழுதப்பட்டிருக்கும், அதாவது ஒரு ஐபி அட்ரஸில் முடிவில் /16 போட்டிருப்பினோம், அதாவது இது வந்து கிளாஸ் பிக்குரிய ஐபி அட்ரஸ். இங்கே வந்து 16 பிட் வந்து ஹோஸ்ட் பாட்டுக்கும் 16 பிட் வந்து நெட்ஒர்க் பாட்டுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து மொத்தமாக 2 16 அடுக்கு, அதாவது 16384 மொத்த ஐபி அட்ரஸ்கள் இருக்கும், அதாவது கிளாஸ் பியில். அடுத்த வந்து கிளாஸ் சி அட்ரஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து /24 ப்ரீபிக்ஸ். இங்கே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் எழுதிப்பட்டு அதுக்கு பக்கத்தில் /24 போட்டிருப்போம், 24 வந்து நெட்ஒர்க் பாட்டுக்கு ஒதுக்கப்படும், மிச்சம் இருக்கிற அது வந்து ஹோஸ்ட் பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஐபி அட்ரஸில் 2 ஐபி அட்ரஸ் இருக்கும், 4 அட்ரஸ் மற்றது வந்து IPv6 அட்ரஸ். ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பைனரி ஃபார்மெட்டில் இருந்தால் அது என்னென்று டெசிமலுக்கு மாற்றுறதுண்டா ஒரு ஐபி அட்ரஸ் தந்திருக்கு. அதில் முதலாவது டொட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறத பார்ப்போம். முதலாவது 1 0 0 1 0 0 0 1 இருக்குது, இதை வந்து மாற்றிக்க 2 0 0 1 போடுவோம். பிறகு 2 1 0 0 10 10 0 அப்படி மாற்றி அதை வந்து மொத்தமாக வாரத கூட்டணும். அப்படித்தான் ஒரு பைனரி ஐபி அட்ரஸை டெசிமல் ஐபி அட்ரஸாக மாற்றுறது. நன்றி.